நமசிவாய இப்போது நாம் பார்க்க போவது திருமாங்கல்யத்தை பற்றி தாலிக்கேற்றையை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கு முன்னால் இல்லை அந்த தாலிக்கேற்றை பற்றியே உங்களுக்கு தெரியாது அதாவது தெரியாது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலி கயிற்றில் இதை சேர்த்தால் நீங்கள் தான் ராணின்னு சொல்லிட்டு நான் ஒரு உங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் தாலி கயிறை பற்றி நான் இரண்டு மூன்று பதிவுகள் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலராக ஒரு பதிவு வந்து மோர் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சம்திங் பார்வையாளர்கள் இருந்தார்கள் அப்போ கூட வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பவழம முறை பவழமுறை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அதை பற்றின டவுட்ஸ் தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லையோ இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃபோ டூ வீக்ஸ் பேக் வந்து வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த தாலி கேட்டரை வந்து வேறு விஷயங்கள் எல்லாம் அன்பர்கள் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் அந்த ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராமில் பேசும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோடைய ரீச்சும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்திங் அரௌண்ட் வந்துருச்சு ஸோ இப்போ என்னென்னா ரெகுலராக நமக்கு வர மெசேஜஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த அபசகணம் அந்த மாதிரி தாலி கேட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு ஓட்டம் விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை குங்குமம் கொட்டிடுச்சு அதே மாதிரி வந்து தாலி கேட்டரை வந்து மாற்றும்போது தவறிடுது இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாருடைய கேள்விகளுமே வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நாலஞ்சு பேர் கேட்டிருந்தாங்க இவங்க கேட்குறதும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கேட்குறதும் அதிகமாக வந்து இதுதான் இதனால வந்து ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் வருமா கணவருடைய இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்தலாம்னு முதலாவதாக வந்து தாலி கயிறு அப்படின்றத வந்து மெயினாக எதுக்காக ஒரு விஷயம் அப்படி தாலி கயிறும் சரி மெட்டியும் சரி எதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வரைக்கும் வர மாதிரியான ஒரு விஷயமாக அந்த தாலி கயிற்றை வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தாலி கயிற்றுன்னு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கோல்டு மட்டும் சொல்ல வரல கயிற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்பு பகுதி வரைக்கும் ஏன்னா கேர்ள்ஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைனில் போட்டுப்பாங்க இல்லையா இப்போ நகையெல்லாம் போட்டுக்கும்போது கழுத்தோட ஒட்டி போட்டுப்பாங்க நல்லா வந்து வெளியில் வந்து அவங்களுடைய அந்த இந்த பகுதி வரைக்கும் வரா மாதிரி இடுப்பு மார்பிள் கீழ் வரைக்கும் தொங்குற மாதிரியான விஷயமாக போட்டுப்பாங்க விதவிதமாக போட்டுப்பாங்க விதவித டிசைன்ஸ் நல்லா அட்டிகைன்னெலாம் சொல்லுவாங்க என்னமோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுப்பாங்க இல்லையா ஆனால் அப்படி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரே அளவு தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவென்ட்டி ஃபோர் இன்ச்சில் இருந்து ஒரு தேர்ட்டி இன்ச்சுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சைஸில் தான் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த நெஞ்சு பகுதியிலே இருக்க வேண்டும் நெஞ்சு பகுதியில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அனாஹதம் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரம் அந்த ஹார்ட் சக்கரால் பட வேண்டும் அதில் வந்து பெண்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களை விட எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை பேர் அவங்களால தான் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் அதற்கு உயிர் கொடுப்பதும் அவர்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டு வேலைகள்லாம் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இப்போவும் தான் ப பழைய விஷயங்கள் வந்து பழைய காலத்தில் வந்து அதிகமாக வந்து வீட்டு வேலைகள்லாம் அவங்க செய்ய வேண்டியிருந்தது இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தை இழுத்து பராமரிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அவங்க பேலன்ஸ்டாக இருக்கணும் அவங்களோட பாடி பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து நோய் நொடிகள் அதிகம் தாக்கக்கூடாது எல்லாவற்றையும் அவர்கள் வந்து சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மர்ம பகுதியை மர்மா மர்மம் அதாவது வர்மம்னு சொல்ற மாதிரி மர்மம்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம் இதைப் பற்றி நான் பதிவுகள் போட்டிருக்கேன் ஒவ்வொரு மர்மா பாயிண்ட்ஸ்னு அப்படின்னு இருக்கும் இது வந்து ஆயுர்வேதத்தில் வரக்கூடியது அந்த மர்மா பாயின்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த வர்மா பாயிண்ட்ஸ்ன்றது எனக்கு தெரிந்து வந்தது அதுக்கப்புறம் தான் இந்த அக்கு பஷர் அக்கு பஞ்சர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களாங்க இப்போ வந்து இந்த இதை பற்றி சொல்றதை விட அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியுது அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க வைப்போகிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர் அந்த சக்கரத்திலே வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கணும் அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து கோல்டா இருந்தது than not. கோல்டாக இருக்கும்போது அது அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை மெயினாக வந்து அங்கே ப்ரெஷர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆதி காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கட்டை தான் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தங்கம் வந்து பெதுவாக பொதுவாகவே வந்து ஒரு மக்க பெண் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடியது அது அந்த இடத்துல வந்து அதோடைய ப்ரெஷர் இருக்கும்போது நல்லா இருக்கணும் அதோடைய வடிவங்களும் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வேறு வேறு டிசைன் வருது எவ்வளவோ காலமாக எவ்வளோ எவ்வளோ டிசைனாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் பர்டிகுலராக இந்தந்த ஒரு கம்யூனிட்டியோ அல்லது இந்தந்த விஷயத்தை சார் சார்ந்தவர்கள் இந்தந்த ஒரு ஒரு பகுதியை சார்ந்தவர்களோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் போடணும் அப்படின்னு ஏன் முன்னோர்கள் வகுத்தார்கள் ஸோ அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த மாதிரி வகுத்ததற்கும் காரணம் வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு பிரமிட் ஷேப்போ அதே போல் தான் தெய்வ சக்தியை ஆகர்ஷிக்கக்கூடிய முறையாக அந்த த திருமாங்கல்யம் தாளிங்கிற விஷயங்கள் வந்து செய்யப்பட்டது ஸோ அப்போ அது அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் முக்கியமாக அப்படியா இப்படியா இது வந்து இந்த பெண்ணியம் அப்படின்னு பேசலாம் வாட் எவர் இட் இஸ் என்ன பண்ணாலும் வந்து கணவருக்கு நல்லது அப்படின்ற கான்செப்ட்லாம் கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஆன்மீக விஷயமா போகும்போது நம்ம அதை பார்க்கலாமே தவிர ஜென்ட்ரல் முதல் முதல் விஷயம் வந்து பெண்களுக்கு அதை போட்டுக்கொள்வது திருமணமானவர்களுக்கு அவர்களுக்கு நல்லது மெயினாக வந்து அந்த ஒரு விஷயம் அதை வந்து வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வெளியில் போட்டுக்காதீங்க உள்பக்கம் பட வேண்டும் அதாவது கான்செப்டே வந்து அந்த சக்கரத்தில் படும்போது அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இது எந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே அது கீழே விழுது அதாவது மாற்றும் போது நிறைய பேர் வந்து அந்த செயின் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன் திடீர்னு நான் வந்து கோல்டன் செயின் வாங்குகிறேன் அதை வாங்கும்போது மாற்றி போட்டுக்கும்போது கை தவறி விழுந்திருது அந்த உருக்குகள் மாதிரி போட்டுக்கிறது விழுந்துடுது அல்லது வந்து திருமங்கல்யம் விழுந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திருமங்கல்யம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயமாக நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம் இதுக்கு வந்து பேரே வந்து மங்கள சூத்திரம் அப்படிம்பாங்க அதாவது அந்த அளவுக்கு அதாவது மங்களசூத்திரம்னா அந்த மங்களம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது அந்த மாதிரி சூத்திரம் அப்படின்னா அதுக்கு வந்து தேர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தட் அந்த அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது இதில் வந்து ஒரு நூதனமான ஒரு மரு மருத்துவ முறை இருக்கிறது அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் அப்போ அந்த தவறி விழுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த தவறி விழுறதை பற்றி நம்ம வந்து பேசும்போது இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் பார்க்க வேண்டிய தவிர எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அபசகனமாக எடுத்துக்க வேண்டாம் அந்த டைமில் வந்து இந்த அபசகனம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா எல்லோருக்குமே வேலை பழு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இந்த அளவுக்கு ஒரு வேகமாக நம்ம ஓட ஆரம்பிக்கல பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் வேகமாக ஓடுறோம் நாம வந்து ஃபிசிக்கலி வேகமாக இல்லைனாலும் நாம் வந்து மென்டலி கண்டிப்பாக முறையில் வேகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து யூடியூப் பார்க்குறோம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகும் அப்படி எதுவுமே இல்லைன்னா டிவி வருது டிவியவே வந்து இப்போ இது ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்துட்டாங்க அதை பார்க்குறது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து எக்யூப்டாக வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறதே இல்லை நம்ம ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்கும் இப்போ லாக்டவுனை வந்து எப்படி இந்த இந்தியாவில வந்து எனக்கு தெரிஞ்சு சமாளிக்க முடிஞ்சது இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக வந்து சமாளிக்க முடிஞ்சது எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் பெருசா அளவில் வராம இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இது இதுதான் காரணம் ஆள் ஆளுக்கு தனித்தனியாக மொபைல் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு உட்காந்துடுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அப்பாடா போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமையாக இருக்கிறது ஸோ அப்போ அவ்வளோ நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இயல்பு அப்போ நம்ம வந்து அந்த டைமில் அந்த மாதிரி இல்லை அப்போ அது வந்து ஒரு சமிங்கை சொன்னது அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பயபக்தியோடு செய்து வந்தார்கள் அதையும் மீறி நடக்கிறது அதாவது நம்மளுடைய கான்சியஸ்னஸை மீறி நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக அபசோகனம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சியஸ்னஸாகவே நம்ம வந்து யாருமே இல்லை அப்போ அந்த மாதிரி இல்லாத பொழுது பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு குங்குமம் வந்து எடுக்கும்போது விழறது இதெல்லாமே நம்ம வந்து அஜாக்கிரதை என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப வந்து அபசகனம் இதனால் நம்மளுடைய கணவருக்கு ஏதாவது ஆகிவிடும் அந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் கண்டிப்பான முறையில் தேவையில்லை அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த எல்லோ த்ரெட் இந்த தாலி மாற்றிக்கும் போது நான் இப்போ சொல்லியிருந்தேன் இந்த கோல்டில் வந்து மாற்றிக்கும் போது விழுந்துருதுன்ற மாதிரியான விஷயம் எப்போவுமே வந்து இந்த தா இந்த மேலே இருக்கிற அந்த தாலியை மட்டும்தான் எடுத்து இது பண்ணணும் அந்த மஞ்சள் கயிறு வந்து ஆல்வேஸ் வந்து இருக்கணும் இருக்கணும் பெரும்பாலான பெண்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் தெரியலைன்னு எனக்கு கேட்டதாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்களுடைய வீட்டு பெரியவங்க கிட்ட கூட கேட்க மாட்டேன்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல எனக்கு அவ் அவ்வளோ ஒரு ரிப்பீட்டடாக இது வந்துட்டுனால தான் இந்த இந்த சப்ஜெக்ட் பற்றி நான் வந்து பேசினேன் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு இன்டர்வியூட லிங்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் நான் நம்மளோட சேனலில் போட்டிருந்ததும் சரி அந்த இன்டர்வியூட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா அதில் நிறைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மஞ்சள் கட்டை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் கட்டையை வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு வேதனையாக இருக்குது இந்த மாதிரி குங்குமம் தவறிடுது இந்த மாதிரி குங்குமெல்லாம் தவறுனா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லது தான் சொல்லுவாங்க குங்குமம் தவறுனா கண்டிப்பான முறையில் அந்த வீட்டில் ஒரு திருமணம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்குன்னு அர்த்தம் அதனால் குங்குமம் தவறுனா பயந்துக்க வேண்டியதில் குங்குமம் மஞ்சள் தவறுனா ஒரு தாலியெல்லாம் விழுந்துடுதுன்னு ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து தாலியில் வந்து ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு என்னோட கணவருக்கு ஒரு நாலு நாள் நல்லா ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு பயமாக இருக்கு உடனே சொல்லுங்கள் அப்படின்னாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு அபசகணம் மாதிரியா இருக்கேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப ஒரு தேவையில்லாமல் பயந்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகவும் இந்த மாதிரி வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு காரணத்தையும்

சுவாமி அம்பாள் அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அம்மனாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி யாராக இருந்தாலும் சரி பெண் தெய்வம் அவர்களிடத்தில் வைத்து விடுங்கள் இது வந்து உங்கள் எனக்கு வந்து எந்தவித தீங்கும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷய விஷய விஷயமா வச்சுருங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு அதை நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுரலாம் ஏன்னா உண்டியெல்லாம் போட முடியாது உண்டியில் போடுறது தப்பும் கூட காரணம் வந்து உண்டியல் பெரிய உண்டியல்லாம் இருந்ததுன்னா அதில் நம்ம இதை விட்டோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வந்து கெட்டு போகும் நம்ம வந்து ஏதோ நம்மளோட மனசுக்கு திருப்தி அப்படின்ற பேரில் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்து அடுத்தவர்களுக்கு தொல்லை விளைவிக்கக்கூடாது ஸோ அது மாதிரி பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோயிலில் எந்த இடத்துல இப்போ பர்டிகுலராக விருட்சம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்தலவிருஷம் இருக்கக்கூடிய ஒரு விர்க்கத்துக்கு இருக்க கீழே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு வருது அல்லது வந்து கணவருக்கு வந்து நம்ம மேலே பாசமே இல்லை அல்லது நம்ம நமக்கு வேற ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கூட அந்யோன்யம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு மந்திரம் அவர்கள் வந்து தினசரி சொல்லி வருவதற்காக ஒரு பார்வதியின் மந்திரத்தை நான் உங்களுக்கு வழங்கவிருக்கிறேன் இது வந்து என்னென்னா உங்களுக்கு புருஷ வசியம் என்று சொல்லுவார்கள் கணவரை வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம மேலே வந்து அன்போடு இருக்க வைக்கிறதுக்கு அவர் அவர் அவருக்கு வந்து நம்ம வந்து அவரை ஆகர்ஷணம் செய்வதற்குன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயத்தை திருமணமான அனைத்து பெண்களுமே செய்து வரலாம் இந்த ஒரு இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தனியாக லிங்க் எல்லாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே மந்திரத்தை போடுறேன் ஓம் ஹிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல சாவர ஜங்கமஸ்ய முகஹ்தயம் மமவசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமகன்னு வரும் கொஞ்சம் உங்களுக்கு முதல் தடவை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது தமிழ் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அது படிக்க படிக்க உங்களுக்கு தெரியாது நான் தமிழை இங்கிலீஷில் ரெண்டுத்திலுமே போடுறேன் அதனால் வந்து இந்த திருமங்கலியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து நமக்கு வந்து ஒரு கணவருங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக மற்ற விஷயங்களாக நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டு ஒரு ஆன்மீக ரீதியாக அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கிறோமோ அதே போல் வந்து அதை அணிபவிருக்கும் அனைத்து வித நலன்களும் ஏற்படும் அதுவும் தான் மெட்டியும் தான் மெட்டியும் வந்து சில்வரில் வந்து காலில் வந்து இருக்கணும் ஏன் காலில் தங்கம் போடல கால் வாங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கீழ்நிலை கை தான் வந்து ரொம்ப வசதி அப்படின்றதெல்லாம் இல்லை கால் தாழ்த்தினி எல்லாமே நம்ம உடம்புல தானே இருக்குது அதை பற்றியெல்லாம் விஷயம் கிடையாது கால் அப்படின்ற பாகம் வந்து என்னென்னா உங்களுக்கு கால் பாகத்திலே கோல்டை விட சில்வர் இருந்ததுன்னா அது வந்து அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுனாலையும் அந்த மர்மா பாயிண்ட்ஸில் சில்வருடைய ஒரு உரசுதல் இருந்து கொண்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதை வந்து இரும்பாக போட முடியாது அதனால அந்த ஒரு விஷயமாக போட்டு வந்தார்கள் இன்னொன்று வந்து கால் வந்து பொதுவாகவே நம்ம வந்து ஃபீட்டை வந்து நம்ம வந்து சனிக்குரியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த சனிக்குரிய ஒரு பாகத்தில் வந்து நமக்கு தங்கம் சேத்துற சே வந்துடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு காரணம் நம்ம அஸ்ட்ராலிக்கலாக சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது படி பார்க்கலாம் அதனால நீங்களும் சரி உங்களுடைய ஒரு குழந்தைகளுக்காகட்டும் உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லி புரிய வையுங்கள் அது மாதிரி புரிய வைக்க புரிய வைக்க தான் அவர்களும் இதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேல்யூஸ் இருக்குங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்து சும்மா ஒரு சூப்பர்ஷிஷஸாக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூஸ் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மரியாதை மதிப்பிருக்கிறது என்பதை அறிவார்கள் ചെയ്ത് പയനടിയെങ്കിൽ നമശിവായ